ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூவோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்பக்னோட்டிகோலா ட்ரையோபாட்டா அப்படிங்கிற ஒரு பூ. இந்த பூ பார்த்திங்கன்னா இதோட நேட்டிவ் வந்து மெக்சிகோ சைடில் இருக்கும், கரீபியன் அப்புறம் யூஎஸ் சைடில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் வந்து இருந்துச்சு. இதோட பேரை வந்து நான் வந்து கீழே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தால் அது வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் ஊரில் வந்து ஆத்தருகளும் இருக்கிற ஒரு செடி. இதிலிருந்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து ஒரு மெக்சிகோ ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு பூ அப்படின்னு சொல்லி கூகுளில் படித்தேன். நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன பூ இருக்கும், அது எங்கேருந்து வந்துச்சு என்ன பூ அப்படின்னே தெரியாது. இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சும்மா ஆற்றுக்குள்ளே கிடக்கிற ஒரு பூ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கூகுளில் போய் ஜஸ்ட் இதை கூகுள் லென்ஸில் செக் பண்ணி பார்த்தா நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது, நம்ம ஊர் ஆற்று செடியில் இருக்கிற ஒரு பூ வந்து மெக்சிகோ பூவா, மெக்சிகோலேருந்து இங்கே எப்படா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுச்சு. இதோட இலைகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இலைகள்லேயே நல்லா இருக்குது. இந்த பூ வந்து குட்டி சூரியகாந்தி பூ மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் இதுக்கு வேறு ஏதாவது ஒரு பூ பேர் இருக்கலாம். இதை பார்த்தா ஒரு டேலியா மாதிரியோ இல்லைனா சிங்கப்பூர் லில்லி அந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இந்த வெள்ளை கலரில் இருக்கும், செவ்வந்தி வந்து கொஞ்சம் உருண்டியாக வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த பூவை நம்ம எதுவுமே பண்ண முடியாது, தலையில் கூட வச்சுக்க முடியாது. ஏதாவது கோலம் போடுறதுக்கு, அப்புறம் வீட்டுக்கு அழகாக முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி வச்சோம்னாலுமே இது பார்த்தீங்கன்னா அப்படியே தண்டு அப்படியே லென்த்தாக போகுது. கிட்டத்தட்ட இதோட லென்த்து மட்டும் பார்த்திங்கனாலே பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட இவ்வளவு நீளமாக போகுது. அப்போ வீட்டில் வச்சோம்னாலுமே அது அப்படியே லென்த்தாக படுத்த மாதிரி போயிடும். ஆனால் பூ வந்து பார்க்கவே செம க்யூட்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஜூம் பண்ணி போவோம். சென்டரில் பார்த்திங்கன்னா பூ இருக்குது, அதில் வந்து மழை வேற பெஞ்சிருக்கா, மழை பெஞ்சு கொஞ்ச நாளாக கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும். இந்த குட்டி குட்டி பூவெல்லாம் இருக்குது பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் போனோன்னா நம்ம ஃபோன் வந்து நம்மளோட ஃப்ளவரை மட்டும் வந்து கேப்சர் பண்ணோம். இந்த பூ என்ன பர்பஸ் அப்படின்னு தெரியாது. இதில் ஏதாவது மெடிக்கல் பர்பஸோ இல்லைன்னா யாருக்காவது தேவைப்படுது இந்த பூவில் ஏதாவதுக்குன்னா எங்கள் ஊர் ஆற்றுல வந்து பறிச்சுக்குங்க. பூலாம்பார ரிவரில் இருக்குது, நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. சும்மா குட்டி குட்டியே இங்கே இருக்கிற பூவெல்லாம் ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸில் பார்த்தா அதெல்லாம் இதெல்லாம் மெக்சிகோ ஃப்ளவர் அப்படிங்கிறப்போ ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இங்கே இது தான் இருக்குது. அந்த மஞ்சள் மஞ்சையாக தெரியறது எல்லாமே இந்த பூ தான். என்ன இந்த பூவோட